Hi all, welcome to MTV. In the video, we will see a short review of PONNIYIN SELVAN. We will see in the movie, plus and minus point. கதையே ஸ்டார்டிங்ல பத்மஸ்ரீ கமலஹாசன் வாய்ஸ்ல தான் ஆரம்பிக்குது. அதோட ஷார்ட் ஸ்டோரி, பொன்னியின் செல்வனோட ஷார்ட் ஸ்டோரி பத்மஸ்ரீ கமலஹாசன் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ஆதித்த கரிகாலனோட என்ட்ரி இருக்கும். என்ட்ரியே ஒரு ஆக்ஷன் சீன்ல தான் ஆரம்பிக்குது. இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் வேற லெவல்ல இருந்தது. எஸ்பெஷலி குந்தவை வர சீன்ல எல்லாமே பிஜிஎம் சூப்பரா இருந்தது. இந்த படம் பாதி கிராஃபிக்ஸாக தான் இருக்குமோ இல்லையோ அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இந்த படத்தில் எது லைவான சீன் எது கிராஃபிக்ஸ்னு கண்டுபிடிக்கவே முடியல. அந்த லெவலுக்கு கம்மியான இடத்துல தான் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் 80% இதில் ரியல் டைமை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைலாக் டெலிவரி எந்த லெவலுக்கு டைலாக்ஸ் தேவைப்படுமோ அந்த லெவலுக்கு கரெக்டாக பண்ணியிருக்காங்க. கூடவும் இல்லை குறையவும் இல்லை. நெக்ஸ்ட், இந்த படத்தோட டைலாக் டெலிவரி ரொம்ப கூடவும் இல்லாமல் குறையவும் இல்லாமல் எந்த லெவலுக்கு அந்த படத்துக்கு டைலாக் தேவைப்படுதோ அந்த லெவலுக்கு டெலிவர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் டிசைனிங். 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன மாதிரிலாம் காஸ்டியூம் போட்டிருந்தாங்களோ அதே காஸ்டியூமை அப்படியே நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கு. குந்தவை நந்தினி காஸ்டியூம்ஸ் எல்லாம் சொல்லவே வேணாம், வேற லெவலில் இருக்கு. இந்த படத்தில் ரொம்ப மக்கள்லாம் ஆவலாக பார்க்க இருந்த சீன் குந்தவையும் நந்தினியும் டைரக்டாக மீட் பண்ணிக்கிற சீன் தான். படத்தில் இருக்கிற விஷயம் எல்லாமே உண்மையிலே தத்ரூபமாக இருக்க மாதிரியே இருக்கும். நம்ம சோழர்களாகவே வாழ்ந்துட்டுருப்போம் அந்த படம் முழுக்க. நெக்ஸ்ட், இந்த படத்தோட ப்ளஸ் அங்கனைக்கு அங்கே வர சின்ன சின்ன ஹியூமர் சென்ஸ். ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் சீனில் வர்றப்போ எல்லாமே சின்ன சின்ன ஹியூமர் சென்ஸ் அங்கனைக்கு அங்கே இருக்கும். இதுக்கு தியேட்டரில் எல்லாமே நல்ல கிளாப்ஸ் இருந்தது. நெக்ஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறது இந்த படத்தோட பெரிய ப்ளஸ். எல்லாராலையும் பேசப்படுற ஒரு விஷயம் என்னன்னா கேரக்டர் செலக்ஷன். மணிரத்னம் ஒவ்வொரு கேரக்டரையுமே அப்படியே செதுக்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். அதில் அவர் செதுக்கின மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே அந்த சோழர்களாகவே அவங்கவுங்க கேரக்டர்லே வாழ்ந்திருக்காங்க. இப்போ யார் யார் எந்தெந்த கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த படத்தில் சுந்தர சோழனா பிரகாஷ்ராஜும் அவரோட பிள்ளைங்க விக்ரம் ஆதித்த கரிகாலனாகவும் ஜெயம் ரவி அருள்மொழிவர்மனாகவும் ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. சுந்தர சோழனோட பொண்ணு குந்தவை கேரக்டர் த்ரிஷா பிளே பண்ணியிருக்காங்க. வல்லவராயன் கேரக்டர் நம்ம கார்த்தி பண்ணியிருக்காரு. அடுத்து நந்தினி கேரக்டர், சின்ன வயசில் இருக்க நந்தினி கேரக்டர் சாரா அர்ஜுன் பண்ணியிருக்காங்க தெய்வ திருமகளில் வர பொண்ணு. அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் இருக்க நந்தினியா ஐஸ்வர்யா ராய் பிளே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஐஸ்வர்யா ராய் ரெண்டு ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. ஒன்று நந்தினி கேரக்டர், அடுத்து அந்த காது கேட்காத வாய் பேச முடியாத ஒரு பெண் வருவாங்கள்ல மந்தாகினி கேரக்டர், அந்த ரோலும் அவங்க பிளே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பெரிய பழுவேட்டரையரா சரத்குமார் பிளே பண்ணியிருக்காரு. அண்ட் சின்ன பழுவேட்டரையரா பார்த்திபன் பிளே பண்ணியிருக்காரு. ஜெயசித்ரா செம்பியன் மகாதேவி கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஆழ்வார்க்கடியானா ஜெயராம் பண்ணியிருக்காரு. பூங்குழலியா ஐஸ்வர்யா லட்சுமிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. நாசர் வீரபாண்டியன் கேரக்டரும் பிரபு பெரிய வேளார் கேரக்டரும் பண்ணியிருக்காங்க. மதுராந்தகன் கேரக்டர் ரஹ்மான் பிளே பண்ணியிருப்பாரு. இதை தவிர்த்து இன்னும் சில கேரக்டர்ஸ் அந்த மூவியில் இருக்காங்க. இந்த படம் ஃபுல்லாகவே கார்த்தி டிராவல் ஆவார். இந்த படம் ஃபுல்லாகவே கார்த்தி டிராவல் ஆவார். எங்கடா அருள்மொழி தேவன் ஜெயம் ரவியை காணுமே காணுமே நம்ம தேடிட்டு இருக்கும்போது செகண்ட் ஹாஃப்ல தான் ஜெயம் ரவி இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அவர் வந்ததுக்கப்புறம் கதை இன்னுமே விறுவிறுப்பாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப்ல தான் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தது. லாஸ்ட்டாக முடிக்கும்போது கூட ஒரு ட்விஸ்ட்டில் தான் முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் என்னன்னா ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் தான். நீங்களே பார்த்துருப்பீங்க சரித்திர பாடல்கள் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். அதுலேயுமே மணிரத்னம் ரொம்ப வைஸாகவே சூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட என்ன மைனஸ்னு பார்க்கலாம். என்னதான் இது ஸ்டோரி படிக்காதவங்களுக்கும் ஓரளவுக்கு புரிகிற மாதிரி எடுத்திருந்தாலுமே நீங்கள் ஒரு தடவை ஸ்டோரியை படிச்சிருந்தீங்களோ அட்லீஸ்ட் அதோட ஃபர்ஸ்ட் பாட்டோட ஓவர்வியூவாக நீங்கள் யூடியூப்ல பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கதை நல்லாவே புரியும். கதை தெரியாதவங்களுக்கு அங்கங்கே சில கன்ஃபியூஷன்ஸ் வரும். கதை படித்தவங்களுக்குமே கூட அடுத்த இதையே இந்த சீன் வருது அப்படிங்கிற சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு தான் அவங்களுக்கு அது புரியும். இது ஒரு சின்ன மைனஸ் தான், மற்றபடி இதில் நிறைய ப்ளஸ் இருக்குது.
ஸோ கண்டிப்பாக தியேட்டர் போய் எல்லாரும் பாருங்க. மூவி கண்டிப்பாக ஒர்த்து தான். நீங்கள் கதை ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா சில கேரக்டர்ஸ் வரலையே நினைப்பீங்க, ஆனால் இதில் தேவைப்படுற கேரக்டர்ஸ் மட்டும் கரெக்டாக வச்சுருக்காங்க, சில கேரக்டர்ஸ் மிஸ் ஆகுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ ரெகுலராக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.